ஹாய் நன்ம நண்பிஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதியோட மூவி வந்து இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது டுவெண்ட்டி நைன்த்திலருந்து ஷூட்டிங்ஸ் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வெங்கட் பிரபு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மீட் பண்ணப்போ கேட்டுருக்காங்க தளபதியோட பர்த்டே அப்போவும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லை ஏதாவது அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப டூ இயர்லியாக கேட்குறீங்க இப்போ கேட்குறது கரெக்ட் கிடையாது என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஏன்னா அப்படின்னா நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்குது நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு சிஜி ஒர்க் வந்து போயிட்டு இருப்போம் பண்ண பண்ண வேண்டியது இருக்குது இங்கே ரீசெண்டாக இங்கே வந்து நாங்கள் அஞ்சு கம்பெனியில் வந்து பண்ண கொடுத்துருக்கோம் சிஜி ஒர்க்ஸ்லாம் சிஜி ஒர்க்ஸ் வந்து பார்த்து பக்குவமாக தான் பண்ண முடியும் அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலோ இல்லை வேண்டாம்னு நினைச்சா கூட திருப்பி பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா நமக்கு தெரியும் லியோவில் வந்து சிஜி ஒர்க் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அது கொஞ்சம் நெகட்டிவாகவும் கிரிட்டிக்ஸும் கிளம்புச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால மேபி பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ சிஜி ஒர்க் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான் ஸோ டெக்னிக்கலான மூவி அதனால வந்து நாங்கள் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ராங்கான மூவி அப்படிங்கிறதுனால அவ இன்னும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வந்து அது தப்பு கிடையாது ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணட்டும் தப்பு இல்லை ஸோ அப்டேட் ஏதாவது சிங்கிள்ஸாவது விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க சிங்கிள் விடுறதுக்கு வந்து நாங்கள் இன்னும் டைம் பார்த்துட்டு இருக்கோம் மே மந்த்த் தான் சிங்கிள் விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏதாவது ஒரு அப்டேட் இப்போ ரீசெண்டாக விடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நாங்கள் ஜஸ்ட் லைக் ஒரு போஸ்டர் வேணால் கொடுக்க முடியும் அது கொடுத்தா நல்லா இருக்குமா சுமாராக கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு அமைதியாக இருக்கலாம் பட் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா போஸ்டர் விட்டாலுமே நல்லா பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கூடுவோம் சூப்பரான போஸ்டராக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி யாராவது கேமியா ரோல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதில் மாதிரிலாம் எந்த பலனுமே இல்லை ஆனால் நல்லா இருக்க ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் லியோ டூ லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு நடிப்பார் அப்படின்னு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதியோட அப்டேட் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்